சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று தினம் வந்து தலைவர் 171 அப்டேட் வந்திருந்தது பாத்தீங்களா சார், எப்படி சார் இருந்துச்சு? பிரமாதமா இருந்துச்சு அவரு. ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏன் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அவரோட கலர்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் சில விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுறதுக்காக அவரை பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணிட்டு மற்ற விஷயங்களை கொஞ்சம் அந்த கலர்ல காமிச்சிருந்தாங்க. முக்கியமா அந்த வாட்ச், ஸோ அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு. சாதாரணமாகவே ரஜினி ஸ்டைலு சொல்ல வேண்டாம். உலகத்திலே சிவாஜி படத்தில் ரஜினி போட்ட கண்ணாடி மாதிரி யாராவது போட்டிருக்காங்க. இந்த காதுகிட்ட அந்த ஃப்ரேம் இல்லாமல் டக்குன்னு போட்டு வருவார். ஸோ அது மாதிரி இந்த வாட்சை வச்சு என்னென்ன வித்தைகள் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த வாட்ச் வந்து ஒரு பிரதானமான பாத்திரமாக இருக்குமான்லாம் தெரியல. பட்டு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டைட்டாக இவ்வளோதான், அதுக்குள்ளே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, அதுதான் ரஜினி. சரி, இப்போ அந்த ஏப்ரல் அந்த மாதத்தில் தான் வந்து அந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. எதுக்கு சார் இவ்வளோ கேப்பு? நேற்று நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல நாளா என்னன்னு நமக்கு தெரியல, இருக்கலாம். ஒருவேளை அந்த ஜாதகப்படி எல்லாம் பார்த்து தானே, இப்போ பல பேர் அப்படி தானே பண்ணுறாங்க, அவங்க ஜாதகத்துக்கு எது உகந்த நாள் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் நேற்று நல்ல நாளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துக்கான கதையில் பல நாட்களாக மும்முரமாக ஒர்க் பண்ணி அதை ரஜினிகிட்ட சொல்லி அது கன்வின்ஸ் ஆகி அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த அறிவிப்பே அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதனால் ரொம்ப அந்த எப்பவுமே அவருடைய பட அறிவிப்பு வரும்போது ஒரு சின்ன டீசரோட ஒரு கிளிம்ஸோட வரும். இப்போ அதையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதம் வருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரும்பொழுது அது இன்னும் பரபரப்பை தூண்டுச்சு. ஒருவேளை எலெக்ஷன் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது வரலாம்னு நினச்சிருப்பாங்களோ சார்? ஆ, இருக்கலாம். அவங்களுக்கு ஏப்ரல் 19 எலெக்ஷனு, இது ஏப்ரல் 28 சொல்லியிருக்காங்க அவங்க. அதான் இந்த தேர்தல் பரபரப்புலாம் முடிஞ்ச பிறகு அது கிளிம்ஸ் வரும்போது அது ஒரு டாக் ஒன்று போகும் இல்லையா? ஏன்னா எலெக்ஷன் டயத்தில் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் பெருசாக இருக்கும், இது பெருசாக வராது. இன்னொன்று, எலெக்ஷன் நேரத்தில் ரஜினி பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அந்த படத்தில் ஏதாவது ஒன்று அப்படி ஒன்று இருந்து அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் 4 கட்சிக்கு அடிச்சுட்டு நிற்கிறதுக்கு அது இல்லாமலே இருக்கலாம்னு ரஜினி கூட சொல்லியிருப்பார். ஒரு தேர்தல் முடிவுட்டுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எப்பப்போலாம் சன் பிக்சர்ஸ் கூட ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணுறாரோ அது ஒரு ஒரு சர்ச்சையாக ஆகிட்டு இருக்கு. சரி, அப்போ ஏன்னா இப்போ பேட்ட படம் பண்ணுறதுக்கு மாதிரி வரைக்கும் அவர் அரசியல் வருதா தான் இருக்கு. எப்போ சன் பிக்சர்ஸ் கூட போய் படம் பண்ணாரோ அப்படியே அமைதி ஆகிட்டாரு. இப்போ இந்த படம் வருது, டைட்டிலுக்கே ஒரு மாதம் ரிவீல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. இல்லை, அதில் தப்பு கிடையாது. உங்களுக்கு ரசிகர்களுடைய ஆர்வத்தை வந்து அவங்க தூண்டணும்னு நினைக்கிறாங்க. பட்டு பொதுவாகவே அந்த கிளிம்ஸ் வரும்போது தலைப்பு வந்துடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சும்மா ஒரு ஒரு இது இப்படி தான் வருவார் ரஜினின்னு ஒரு லுக்கு காமிக்கிறாங்க. அதில் லோகேஷ் படங்கிறதுனால சில ஐடியாஸை கொடுத்து அது கொஞ்சம் வேறு மாதிரி அவர் கொண்டு போகிறார். வெறும் அப்படியே லுக்காக இல்லாமல் இந்த வாட்ச் இது விலங்கா என்னங்கிற மாதிரிலாம் தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட்டு அது கிளிம்ஸ் வரும்போது தலைப்போட வருவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த போஸ்டர் வந்ததுக்கே நிறைய பேர் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ நீங்களும் அந்த வாட்ச் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் சார்? ஏன்னா இது வந்து ரஜினி சாரே சொல்லியிருந்தாங்க, இது என் கடைசி படமாக இருக்கணும் அப்படின்னு லோகேஷ் சார் கிட்ட தான் அனுகுனதாக சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இல்லை இல்லை, அன்னைக்கு பேசப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து அது எல்லாமே மாறிப்போச்சு. ஏன்னா எப்பவுமே வெற்றி தானே தீர்மானிக்கும். ஒரு வெற்றி படத்தை கொடுத்து அதுலேருந்து போயிடலான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஜெயிலருடைய வெற்றி வந்து அவருக்குள்ள வேற ஒரு மாற்றத்தை உருவாக்கி அப்படி போறாரு அவர். ஸோ அதனால இது வந்து கடைசி படம்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்று, லோகேஷ் படம் வந்து நம்ம ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டுக்கலாம், இதை தாண்டி அது வெளியில் போகாது அப்படின்னு. லோகேஷையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த போதைப் பொருள் அது அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு ரொம்ப டீப்பாக போகும்பொழுது இதையெல்லாம் எதுக்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லணும், இளைஞர்கள் மனதில் ஏன் ஒரு விஷத்தை விதைக்கணும், அப்படி இல்லாமல் இருக்கு தமிழ்நாடு அப்படின்லாம் நம்ம பல முறை கேட்டிருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா போயிருச்சு, போதை பவுடர்கள் போகுது, பல ஹாஸ்டலில் பயன்படுத்துறதெல்லாம் தகவல் வருது, அங்கங்கே பிடிக்கிற அந்த கஞ்சா பொட்டலங்கள் இந்த பவுடர்கள்லாம் பார்க்கும்பொழுது பல லட்சம் மதிப்பானது பிடிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஜாபர் சாதிக்கெல்லாம் 2000 கோடிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போ அதெல்லாம் தமிழ்நாட்டில் புழங்கியிருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இவ்வளோ பெரிய போதை நடமாட்டம் இங்கே இருக்குங்கிறது தானே லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்களில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் மறுபடியும் இப்போ போதை சம்மந்தப்பட்டது அல்லது இந்த கடத்தல் இதெல்லாம் காமிக்கும்பொழுது நம்ம எங்கேயோ அந்நியமாக இருக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இங்க இருக்கிறது தான் காமிக்கிறாரு அவர். அப்ப இந்த படத்தோட கதைக்களமும் அப்படிதான் இருக்குமா சார்? போதை அவர் தாண்டி வெளியில வர மாட்டேங்கிறாரு. சொல்ல முடியாது, இந்த இந்த சொசைட்டிக்கு நாம ஒண்ணு சொல்லணும்னு அவர் நினைச்சு, இல்ல இதெல்லாம் தவறு, இனிமே அந்த பக்கம் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தோட அந்த படம் வருதுன்னு வைங்களா, ரஜினி பண்றதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ரஜினிக்கு பின்னால இன்னைக்கு இளம் ஒரு கூட்டமே இருக்கு இல்லையா, அந்த யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க ரஜினிக்கு, வெறும் விஜய்க்கு மட்டும் இல்ல, விஜயை விட ரஜினி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் இன்னைக்கு, பட் அவருக்கும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அவங்க எல்லாம் சொல்லணும். பட் லோகேஷ் அதுல ரொம்ப டீப்பா உள்ள போய் எல்லாம் காட்டக்கூடாத எல்லாத்தையும் காமிச்சு கடைசியா ஒரு நாலு வரியில நீதி சொல்லுவாரு. எதுவா நீதி என்ன முக்கியமோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா லாஸ்ட் ஆடியோ லஞ்சிலேயே பேசியிருந்தார் சார், இந்த குடிப்பழக்கத்தால தான் நான் வந்து இப்படி ஆயிட்டேன், இல்லைன்னா இங்கேயோ போயிருப்பேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் சார் இதே கேட்டேன் நான். இல்ல குடிப்பழக்கத்தினாலதான் இப்படி ஆயிட்டேன்னு ஒரு சொல்றது ஒரு வகையில எடுத்துக்கலாம். உடல் நலத்துல வந்து ஒரு ரொம்ப பின்னடைவு பல நேரங்களில் வந்தது இந்த குடியால தான். எப்பவுமே குடிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அது விஷமா மாறி 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 ஒரு பட்சா காலி கொண்டு வரும். அது எப்போ நமக்கு தெரிய வரும்னா ஒரு முறை படுத்து நீங்க எம்ஆர்ஐ எடுக்கும்போது தான் தெரியும் உடம்புக்குள்ள எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து அவர் சொல்றாரு, நான் இப்படி வீணா போயிட்டேன், நீங்க கவனமா இருங்கன்னு நான் அவருடைய ரசிகர்களுக்கு சொல்றாரு. ஆனால் ஒருவேளை குடிக்காம இருந்தா அவர் வந்து நான் வேற எங்கேயோ இருப்பேன் அப்படின்னு சொல்றாருல்ல, இதை விட அவர் வேற எங்கே இருக்கணும், இதுதானே உச்சம். இதை தாண்டி அரசியல்ல வந்து பெருசா சாதிச்சிருப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு, பட் அதுல நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவருடைய அரசியல் சித்தாந்தம்ங்கிறது வேற, அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் கூட ஒருவேளை ஜெயிச்சிருந்தால் கூட நமக்கு உடன்படாத பல விஷயங்களை தான் அவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனால அவர் அரசியலுக்கு வராதது ஒரு வகையில் நல்லது, அதற்காக அவர் குடிச்ச குடிக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லுவோம். இல்ல அரசியலுக்கு வராதுக்காக காரணமே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சார் அவருக்கு. நல்ல வேலை தலைவா நீங்க வராம போயிட்டீங்க, அதுக்கே அவங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கேன். இப்ப இவர் வந்து ஜெயிலர் வெற்றிக்கு அப்புறம் வராரு சார், இப்ப லோகேஷ் வந்து லியோ இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஓகே, ஆனா விமர்சன ரீதியா மக்கள்கிட்ட இரண்டு கருத்துக்கள் இருந்தது. இப்ப இந்த படத்தோட பிசினஸ் வந்து எப்படி சார் இருக்கு? இந்த காம்பினேஷன் எப்பவுமே லோகேஷ் வந்து அதுக்காக ஒரேடியாக கீழே இறங்கி போயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவருக்கு தரப்பட்ட அழுத்தம், திடீர்னு ஒரு ரிலீஸ் டேட்டை போடுறாங்க, செகண்ட் ஹாஃபில் ஒரு செகண்ட் பார்ட்ல பெருசாக ஒன்றும் பண்ண முடியல செகண்ட் ஹாஃபில். ஸோ அதுமாரி அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருந்தது, அப்படி போயிருச்சு. பட் அந்த குறைகள் எல்லாத்தையும் அவர் மண்டையில் ஏற்றிக்கிட்டார். எப்பவுமே வந்து விமர்சனங்களையோ குறைகளையோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் திரும்ப திரும்ப குழியில் விழுந்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் ரொம்ப வெளிப்படையாக உங்களுடைய எல்லா விமர்சனங்களையும் நான் ஏத்துக்கிட்டேன், கண்டிப்பா அடுத்த படத்துல திருத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்படிப்பட்டவர் நிச்சயமா உட்கார்ந்து என்னென்ன அதுல குறைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல இல்லாமல் இருக்கணும்னு ஒரு வேலை பார்த்துருப்பாரு. இன்னொன்னு அவருக்கான இதையும் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரேடியா ஒரு டேட் ஆரம்பிச்சு இந்த டேட்ல நீங்க வந்துடணும் அப்படின்லாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நீங்க ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றாங்க. அவருக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதையை அவர் உருவாக்கிட்டு வர்றாரு. அதனால பயப்பட வேண்டாம். இந்த படம் வந்து எல்சியில வருமா சார்? ஏன்னா லோகேஷ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு, இதே மாதிரி தான் லியோ படத்துக்கும் சொல்லிட்டு இருந்தா கடைசியில வந்து அது எல்சியில தான் கனெக்ட் ஆச்சு. ஓ இது எப்படி சார்? இல்ல அந்த எப்படி லியோ படம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்பவே அந்த எல்சியுன்னு கான்செப்ட் அடிபட்டு போச்சு. எல்சியு எல்சியுன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் அது மேலே நமக்கு ஒரு எரிச்சல் வந்துச்சு, என்னையா பெரிய மண்ணாங்கட்டி எல்சியு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அவரே அதை உணர்ந்துட்டார், நம்ம வந்து திரைக்கதையிலும் கதையிலையும் தான் விஷயம் இருக்குமே தவிர சும்மா இந்த மாதிரி ஜிமிக்ஸ் காமிச்சு ஒருத்தரை ஏமாற்ற முடியாதுங்கிறது அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த படத்தில் அது இருக்காதுன்ட்டார். ரஜினியும் அது வேணான்ட்டார். முதல்ல அவர் போய் அங்கே கதை சொல்லும் போதே சார் இந்த எல்சியு கான்செப்ட்லாம் இதில் வேண்டாம் சார்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அதற்கு காரணமும் உண்டு, என்ன இப்போ இதில் எல்சியு வருதுன்னா போய் விஜய்கிட்ட போய் நிற்கணும், கமல்கிட்ட போய் நிற்கணும், ஒரு சீன் வாங்கணும், அதை ரஜினி எந்த காலத்துலேயும் விரும்ப மாட்டார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், இல்லைங்க அந்த எல்சியு கான்செப்டுக்கே போகாதீங்க, நார்மலாக ஒரு படத்தை கொண்டு வாங்க அப்படின்ட்டாரு. அப்படி தான் அது வரப்போகுது. இல்லை சார், இப்போ இந்த வாட்ச்லாம் பார்த்துட்டு ஃபேன்ஸ் என்ன டீகோட் பண்ணுறாங்கன்னா இவர் வந்து ரோலக்ஸ் வந்து அப்பாவாக இருப்பாரு அப்படின்ற மாதிரி டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த மாதிரி யாராவது டீகோட் பண்ணுறாங்கல்ல, இவங்க எல்லாரும் கொண்டு போய் லோகேஷ் கனகராஜ் விட்டு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுங்கப்பா, அவர் அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன சொல்லலாம். சார், என்னைக்கு இந்த தலைவர் 117 வந்துச்சோ இந்த வேட்டன் படம் ரிலேட்டடாக வர அப்டேட் வந்து கம்மியாயிருச்சு, அதை பற்றின டாக்குமே பெருசாக இல்லை, அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லை எப்பவுமே அது ஒன்று இருக்குங்க. இப்போ ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குன்னா அது முடிஞ்சு ரிலீஸ் ஆன பிறகு தான் இன்னொரு படத்தை பற்றி அறிவிப்பு கொடுக்கணுங்கிறது தான் நியாயம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே விஜய்க்கும் அந்த பிரச்சனை அப்படி தான் வந்துச்சு. வாரிசு டைமில் லியோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தா வாரிசு டைன்னு விழுந்துருச்சு.
ஸோ அந்த மாதிரி தான். இப்போ லியோ வர்றதுக்கு முன்னாடி இந்த வெங்கட் பிரபு படத்தை சொன்னாங்க. ஸோ இது கொஞ்சம் வந்து அதை அதை விட்டுட்டு இந்த பக்கத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு படம் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கும்பொழுது இன்னொரு படத்தை சொன்னீங்கன்னா இந்த படத்துக்கு வீக்கு தான் எப்பவுமே. நீங்கள் ரிலீஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை விட அது பெட்டராக இருக்கும், அது வேற. ஆனால் அது தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்குது. பட் இங்கே என்னென்னா 4 நட்சத்திரம் கோட்பாடுன்னு பல விஷயங்களை அவங்க வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு படத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா அது பெரிய கிட்ட ஆகுங்கிற நம்பிக்கை, ஒரு மூடத்தனமான நம்பிக்கை இங்கே இருந்துகிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா படத்துக்கும் ஐயர் வராரு, எல்லா படத்துக்கும் பெரிய பூஜை போடுறாங்க. எந்த படமாவது தானே ஓடுது? அதே ஐயர், அதே சாம்பிராணி, அதே பத்தி, அதே தேங்காய், அதே நல்ல நாள், அதே திதி, அதே முகூர்த்தம். அப்புறம் எப்படி ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடாமல் இருக்கு? அப்போ இது காரணம் கிடையாது. ஆனால் எல்லாருமே இங்கே என்னன்னா அந்த சென்டிமெண்ட் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு நல்ல நாள்னா நீங்க பாத்தீங்கன்னா மொத்த பேரும் அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வேட்டையின் படம் வந்து எந்த ஸ்டேஜில் சார் இருக்கு? வேட்டையின் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அவர் ரஜினி சார் போர்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து இனிமேல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். எப்போ ரிலீஸ் ஆகுன்ற அது தெரியலன்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது இருக்கலாம். ஏன்னா லைக்கா வந்து ஏற்கனவே கொஞ்சம் மண்ட குடைச்சல இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இன்னொன்று வேட்டையின் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு மணி ஃப்ளோ வரும். அப்போ அதை வச்சு தான் விடாமுயற்சிக்கு போக முடியும் அவங்க. ஸோ அதனால அதை தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை.